தமிழகம் முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்களில் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் ஆடிப்புற உற்சவம் குடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆண்டாள் ரங்கமன்னார் சுவாமி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமிடம் அடுத்த வேர்காடு பகுதியில் அமைந்துள்ள புனித சந்தியாராயப்பர் தேவாலயத்தில் மத நல்லிணக்க விழா தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் மும்மதத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள புனித ஞான பிரகாசரியார் ஆலயத்தில் 169 ஆண்டு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 500 மேற்பட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக கூட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்தியை முன்னிட்டு சரவண பொய்கை குளத்தில் நடைபெற்ற 2 தெப்ப உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த திருப்பனந்தாள் பகுதியில் உள்ள செஞ்சடை காளியம்மன் கோயிலில் பால்குட பெருவிழா நடைபெற்றது. இதேபோல் திருவிடைமருதூர் அடுத்த மணலூர் கிராமத்தில் உள்ள 7 லோகநாயகி அம்மன் கோயிலில் ஆடி உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் உள்ள சங்கரநாராயண சுவாமி கோயிலில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.